மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் மின் கட்டணம் செலுத்த முடியாது என மின்வாரியம் அறிவிப்பு வெளியிட்ட விவகாரம். மின் கட்டணம் செலுத்துவதில் பலருக்கு சிரமங்கள் ஏற்பட்டதால் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் இம்மாதம் கட்டணம் செலுத்த அனுமதிக்கப்படுவதாக தகவல். ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே மின் கட்டணம் செலுத்த முடியும் என்ற முறையை மின்வாரியம் திருத்தியதாக தகவல். ஆதார் எண் இணைப்பது கட்டாயம் என்ற நிலையில் நுகர்வோருக்கு ஏற்படும் சிக்கலை தீர்க்கும் வகையில் வழக்கம் போல் கட்டணம் செலுத்தலாம் என தற்போது வாய்மொழி உத்தரவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 7 என்று ஆரம்பம். டிசம்பர் 6 அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அரசியல் கட்சிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு. நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகளான பின்னரும் காலனியாதிக்க காலத்தில் எழுதப்பட்ட வரலாற்றை போதிக்கும் நிலை நிலவுகிறது. இந்திய வரலாறு திட்டமிட்டு திரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை. மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. 2023-24 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். மத்திய அரசின் பங்களிப்போடு செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளதை களைந்து இரு அரசுகளும் தலா 49% பங்களிப்பை அளிக்க வேண்டும். மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தல். சென்னையில் ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை. பன்னாட்டு தொழில்நுட்ப ஜவுளிகள் கருத்தரங்கில் முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளில் தமிழ்நாட்டினருக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை. கேரள கடலோரப் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் இன்று முதல் 5 ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தகவல். கோகுல்ராஜ் கொலை வழக்கு விசாரணையின் போது சிசிடிவி வீடியோ ஆதாரத்தை காட்டி சுவாதியிடம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்விகள். வீடியோவில் கோகுல்ராஜ் அருகில் இருக்கும் பெண் தாம் இல்லை என சுவாதி பதில். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஆஜரான சுவாதிக்கு மருத்துவ பரிசோதனை. கருவுற்று இருந்ததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாக மருந்தகத்தில் பரிசோதனை. சபரிமலையில் பணியில் இருந்த 5 போலீசாருக்கு சின்னம்மை பாதிப்பு உறுதி. பணியில் இருக்கும் அனைத்து போலீசாரும் கட்டாயம் மாஸ்க் அணிய சுகாதாரத்துறை உத்தரவு. பக்தர்களும் மாஸ்க் அணிய வேண்டுகோள். நம்ம ஒரு சூப்பர் பேனர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். நம்ம ஒரு சூப்பர் பேனர் 611 மதிப்பீட்டில் மட்டுமே அச்சிடப்பட்டதாக பேட்டி. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் மனைவி இறந்த சிறிது நேரத்தில் கணவர் உயிரிழப்பு. இறப்பிலும் இணை பிரியா தம்பதியினர் என குடும்பத்தினர் உருக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தாய் இறந்த சோகத்தை தாங்க முடியாத அதிர்ச்சியில் மகளும் மரணம். 2 சடலங்களும் அருகருகே வைக்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடுகள். மின் மீட்டர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு சிறப்பு முகாம்கள் நடைபெறும். மின்சாரத்துறையை சீர்திருத்த ஆதாரை இணைப்பது அவசியம் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் பேட்டி. 24 காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பின்னர் சேர்க்கப்பட்ட ரூபி மனோகரன் பேட்டி. பெட்ரோல் விலை உயர்வு குறித்து பேசும்போது மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் குறித்த விமர்சனத்தால் சர்ச்சை. கள்ளக்குறிச்சியில் நர்சரி பிரைமரி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். பள்ளியின் உரிமையாளரும் தாளாளருமான 68 நபர் கைது. பள்ளிக்கு விடுமுறை. அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய பாஜக திட்டம். ஆம் ஆத்மி கட்சி திடீர் குற்றச்சாட்டு. சிசிடிவி காட்சிகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய 8 கீழ் போட்டி நடத்த உள்ள சென்னை காவல்துறை. போட்டியில் வெற்றி பெறும் ஹேக்கர்களுக்கு 1,00,000 பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வாட்ஸ்அப் பார்த்துக் கொண்டிருந்த அரசு அதிகாரிகள் விவசாயிகளின் குறைகளை கவனிக்காமல் அலட்சியமாக செல்போனில் கவனம் செலுத்தினர். சென்னையில் குணச்சித்திர நடிகர் இளங்கோ குமரவேலிடம் 18 செல்போன் பறிக்கப்பட்ட காட்சி.
சிசிடிவி காட்சிகளை கொண்டு பைக்கில் தப்பிச் சென்ற இருவர் கைது. ரஷ்ய தாக்குதலில் சேதமடைந்த மின் கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணியை தொடங்கியது உக்ரைன். படிப்படியாக அனைத்து பிராந்தியங்களிலும் மின் விநியோகம் சீராகும் என அறிவிப்பு. இந்திய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது நியூசிலாந்து.